யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம் சன்ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம் சன்ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும்

டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ என் டபுள் மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும் இருப்பியலும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்மபூமியில் தப்பிப்பிழைக்குமா அதற்கான தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

உலகமே தற்போது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற இருக்கும் சனிப்பயிற்சியை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த சனி பயிற்சிக்கும் ஜோதிடர்களும் மிக முக்கியம் தருகிறார்கள் உலக மக்கள் சனியும் சனி பயிற்சியும் கண்டு அச்சமடைகிறார்கள் காரணம் நடைபெறும் சனி பயிற்சியானது தாங்கள் ராசிக்கு ஏழரை நாட்டு சனியாக இருக்குமோ அஷ்டமத்து சனியாக இருக்குமோ அர்த்தமஸ்டு சனியாக இருக்குமோ கண்ட சனியாக இருக்குமோ விரய சனியாக இருக்குமோ ஜென்ம சனியாக இருக்குமோ வாக்கு சனி கோப்பை கலைக்குமோ என்று அச்சம் மேலும் இந்த சனிஸ்வரன் என்றாலே துன்பம் சோகம் சிறைவாசம் அகால மரணம் திடீர் விபத்துக்கள் அதனால் ஒரு மனிதன் ஊனமாவது மந்த புத்தி உடம்பில் சோம்பேறித்தனம் திருமண திருமணஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் கற்பு நெறி தவறிய பெண்ணை திருமணம் செய்தல் தன்னை விட வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்தல் போன்ற நடைமுறை வாழ்வில் உண்மையில் நான் பார்த்திருக்கிறோம் ஏனென்றால் நானும் ஒரு ஜோடிதர்தான் மேலும் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் புதுவண்டிக்கு வாகனம் எண் வாங்குபவர்கள் எட்டாம் எண் என்றாலே அலறுகிறார்கள் விபத்துக்கள் ஆகிவிடுமோ என்று அஞ்சுகிறார்கள் மேலும் புராண ரீதியாக ஹரிச்சந்திர மகாராஜா ஏழரை நாட்டு சனியில்தான் தன்னுடைய அரசபை துறந்ததாகவும் குடும்பத்தை பிரிந்து சுதுகாத்தில் அவர் ஒரு வெட்டியானாக வேலை பார்த்தபோது அங்கு தன் மனைவி தன் குழந்தையை பிணமாக எரிக்க கொண்டு வந்தபோது சத்தியம் வாழும் ஹரிச்சந்திரன் அந்த பிணத்தை எரிக்க இராஜாங்க வரி பணத்தை தந்தால்தான் எரிப்பேன் என்று இந்த நிகழ்ச்சிகளும் நடந்தது ஹரிச்சந்திரனின் ஏழரை நாட்டு சனியில்தான் நடந்தது என்று புராணம் கூறுகிறது இந்த சத்திய நெறி கடைபிடித்த ஹரிச்சந்திரனுக்கே இந்த நிலை என்றால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழும் உலக மக்களில் பெரும்பானோர் பொய்யாலும் பகட்டாலும் போலி வேடமணிந்து பிறரை வஞ்சித்து ஏமாற்றுவது நிறைந்த இந்த மக்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சும்மா விடுவாரா அதேபோல் நிடதநாட்டு நல மகாராஜாவும் தமந்தியும் குறைவற்ற வாழ்வு வாழ்ந்து வந்தபோது அவர்களை ஏழரை நாட்டு சனி பிடித்ததால் அயல் நாட்டு அரசருடன் சூது விளையாட்டில் ஈடுபட்டு தனது நாட்டை இழந்தான் நாட்டை விட்டு வெளியேறிய அவனுடன் தானும் வருவேன் என்று பிடிவாதமாக சென்றாள் தனது மனைவி கல்லிலும் முள்ளிலும் நடந்து துன்படுவது கண்டு பெறாத நலன் வழியிலேயே மனைவியை கைவிட்டு சென்று விடுகிறான் அதன் மீண்டும் ஏழரை சனி முடிந்தவுடன் மீண்டும் தன் ராஜ்யத்தை பெற்றான் இப்படி இவ்வரையும் சனி பகவான் விட்டு வைக்கவில்லை என்பது புலனாகிறது இன்றும் திருநள்ளாரில் நல திருத்தம் உள்ளது மேலும் விஞ்ஞானம் மெய்ஞானம் ரீதியாக இந்த சனீஸ்வர பகவானை பற்றி தாங்கள் கூற முடியுமா வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பில் கிரகபல தத்துவத்திலே விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்டது அன்றே முடிபொங்குவர்கள் ஜோதிட மகரிஷில் கூறிவிட்டார்கள் புதன் கிரகத்தை விட பெரிய கிரகம் வந்து செவ்வாயாம் செவ்வாய் கிரகத்தை விட பெரிய கிரகம் கோல் வந்து சனி கிரகமாம் சனி கிரகத்தை விடவும் பெரிய கோல் வந்து குரு கிரகம் குரு கிரகத்தை விட பெரிய கோல் சுக்கர கிரகம் சுக்கர கிரகத்தை விட பெரிய கோல் சந்திர கிரகம் சந்திர கிரகத்தை விட பெரிய கோல் வந்து சூரிய கிரகம் இதுதான் கிரகபல தத்துவம் அந்த சூரியனுடைய ஒளியே மறைக்கக்கூடிய ஷேடோ பிளானட் தான் ராகு அந்த ராகுவை விடவும் வந்து அதனுடைய வந்து இருளை விடவும் அடர்ந்த இருள்தான் கேது அதனால் கேதுவே முதன்மையான பலம் கொண்டவன் அந்த கேதுவுக்கு அடுத்த நிலையில் உள்ள கீழ்நிலையில் உள்ளவன் ராகு அதற்கு அடுத்தது தான் சூரியன் இந்த ராகு கேதுகள்தான் பிளாக் ஹோல் ரெட் ஹோல் ஒரு நாள் சூரியனையே வலித்துக்கொள்ளும் இந்த பூமியே வலித்து கொள்ளும் இப்படிப்பட்ட பேருண்மலை தெரிந்து கொள்வதற்குத்தான் ஜோதிடம் பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் இப்பொழுது அல்ப காசுகளுக்கு பத்தாயிரம் இருபதாயிரத்திற்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்திற்கு பத்து லட்சத்திற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் இது அதற்காகவா கண்டுபிடிக்கப்பட்டது ஐன்ஸ்டீன் மாத்திரம் பேட்டன் ரைட் செய்திருந்தால் இன்றைக்கு அந்த குடும்பம்தான் உலகிலேயே மிகப்பெரிய கோடிஸ்வர குடும்பம் எந்த ரோட் ஷீட்களிலும் ஐன்ஸ்டின் குடும்பத்திற்கு முன்பு நிற்க முடியாது அவர் பேட்டன்ட் வாங்கியிருந்தார்கள் என்றார் அவருடைய அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் பிறகு வந்து தாமஸ் ஆலவடிசன் அவருடைய படைப்புகளுக்கு பேட்டன்ட் வாங்கியிருந்தால் இன்றைக்கு அந்த குடும்பம்தான் உலகின் நம்பர் ஒன் குடும்பம் எல்லா சினிமா கேமராமேன்களும் அவருக்கு கப்பம் கட்ட வேண்டும் அவர் தான் கேமராவையே கண்டுபிடித்தார் அவர்களெல்லாம் அவருடைய பிரஞ்சையில் தோன்றியதை வந்து வெளிப்படுத்துவதே அவர்கள் சந்தோஷம் நீங்கள் விந்து வெளியேற்றத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த சுகம்தான் ஆர்காசம் ஃபீல் அப்படித்தான் குள்ளும் வந்து இருந்து ஒரு ஒரு படைப்பு வெளிப்படும்போது அது ஆர்காசம் ஃபீலாக வருகிறது அதை அவர்கள் படைக்கும் போதே அவர்கள் வந்து சந்தோஷமாகி விடுகிறார்கள் நான் இதை பேசும்போதே சந்தோஷமாகி விடுகிறேன் இதற்கு பிறகு இது வெளியே போய் எனக்கு காசை தர வேண்டும் என்ற அவசியமே இல்லை அப்படி அது வந்தால் அது வேறு விஷயம் அது என் ஜாதகத்தில் உள்ள தனயோக விஷயம் அது வேறு ஆனால் அந்த பணம் லட்சம் கோடியாக இருந்தாலும் அதற்கு அதைவிட சந்தோஷத்தை நான் இதை பேசும்போதே அனுபவித்து விடுகின்றேன் அப்படித்தான் வந்து ஐன்ஸ்டீன் படைக்கும் போதே அனுபவித்தார் தாமஸ் ஆலோடிசன் படைக்கும் போதே அனுபவித்தார் நியூட்டன் படைக்கும் போதே அனுபவித்தார் இவர்கள் எல்லோருமே படைக்கும் போதே அனுபவித்தார்கள் ஆக இதற்குத்தான் இந்த ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி இந்த பூமிக்கும் அந்த சனிக்கும் விஞ்ஞானத்தில் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இதை என்றோ முனிப்பு உங்கள் ஜோதிட நூல்கள் போட்டு விட்டார்கள் நான் ஜோதிடத்திலிருந்தே இந்த விஞ்ஞான உண்மையை தருகின்றேன் சனி என்ற கிரகம் சூரியனை சுற்றி வருகிறது அல்லவா அந்த சுற்றி வரும் பாதையின் சுற்றளவு ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சம் மைல்கள் ஆகும் அந்த சுற்றளவின் விட்டம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே இருபது லட்சம் மைல்களாகும் கற்பனை செய்து பாருங்கள் இவற்றை இந்த உலகத்தில் உள்ள மொத்த செல்வத்தையும் வந்து குவித்தால் கூட செய்ய முடியுமா இந்த உலகத்தில் இன்று உள்ள அனைத்து நாடுகளின் செல்வத்தையும் வந்து ஒரு கிடங்கிலே போட்டோ இல்லை ஒரு பொது வெளியில் போட்டோ இவ்வளவுதான் இருக்கிறது பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி இருக்கிறது இல்லை என்றால் ஒரு கோடி லட்சம் ஒரு கோடி லட்சம் இருக்கிறது இல்லைல்ல ஆயிரம் கோடி லட்சம் கோடி இருக்கிறது என்று சொன்னால் கூட இதை உங்களால் செய்துவிட முடியுமா இந்த பூமியிலிருந்து சனி இருக்கக்கூடிய தூரம் எழுபத்தி ஒன்பது கோடி மைல் தூரம் பிறகு இந்த சனி என்கின்ற கிரகம் சூரியனை சுற்றும் பாதை இருக்கிறது அல்ல அந்த பாதையின் சுற்றளவு ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சமாம் பிறகு அந்த சுற்றளவையின் பாதையின் விட்டம் இருக்கிறது அல்லவா அந்த விட்டம் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே இருபது லட்சம் மைல் தொலைகளாம் இந்த மேத்தமேட்டிக்ஸில் இந்த சென்டிகிரேடில் இந்த கரெக்டாக சென்டிமீட்டரில் கொண்டு போய் இவற்றையெல்லாம் சுற்ற வைப்பது யார் அந்த மறைந்திருக்கும் கரம் யார் என்பதை கண்டுபிடிக்கும் ஒரு முயற்சியில்தான் சோதிடம் படைக்கப்பட்டது இப்பேற்பட்ட ஒரு சிஸ்டம் சுத்திக்கிட்டு இந்த சிஸ்டத்தை செயல்படுத்துவ அந்த மறைந்திருந்து செயலாற்றும் அந்த கரங்கள் யாருடையது பரமாத்மாவா அல்லது பெர்க்சன் கூறினாரே வைட்டல் வைட்டல் என்றால் எந்தூசியாசம் எனர்ஜி அதுவா இல்லை என்றால் விஞ்ஞானிகள் வந்து பரமானுவை பிளந்தார்களே அப்படி பிளக்கும் போது பொருளின் பகுப்பு என்று அந்த அணுவை பிளந்தார்களே அந்த அணுவை பிளக்கும் பொருள் சார்புடையது மூன்றாக செயல்படுகிறது என்று கண்டுபிடித்தார்கள் எலக்ட்ரான் நியூட்ரான் போட்ரான் என்றார்களே அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானா ஆக எலக்ட்ரான் என்றால் எதிர் மின்னாற்றல் புரோட்டான் என்றால் படைப்புக்கு கிரியா ஊக்கியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று பெயர் அந்த தான் சமய முனிவர்கள் ஜோதிட முடிவர்கள் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு நூற்றாண்டுக்கு முன்பே இந்த அணுவை பிளந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐன்ஸ்டீன் ஆனால் இந்த ஜோதிஷம் கண்டுபிடிக்கப்பட்டது பல நாகரிகங்கள் இது இருந்திருக்கிறது சத்தியோகத்திலும் இருந்திருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் உண்டு கிருதயோகத்திலும் இருந்திருக்கிறது அதற்கான புராணங்கள் உண்டு துவாபரயத்திலேயே வந்து மகாபாரதத்திலே ஜோதிடம் இருந்திருக்கிறது அப்பொழுதே சொல்லிவிட்டார்களே முத்திரி தத்துவம் இதைத்தான் விஞ்ஞானிகள் அணுவை பிளந்தபோது அதை எலக்ட்ரான் என்றால் எதிர் மின் ஆற்றல் புரோட்டான் என்றால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் பிறகு இந்த இரண்டையுமே பேலன்ஸ் செய்கின்ற ஆற்றல் நியூட்ரான் அதைத்தானே பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சமய துறவிகள் வந்து தங்கள் ஆழ்ந்த ஞான தியான மெய்ஞான அனுபவத்தில் கண்டறிந்தார்கள் இங்கு மொழிதான் வேறு வேறாக சொல்கிறதை தவிர பொருள் ஒன்றுதானே இவர்கள் எலக்ட்ரான் என்று சொல்வதைத்தான் சமயத் துறவிகள் வந்து சிவன் அழித்தல் சக்தி என்றார் எலக்ட்ரான் என்பது அழித்தல் சக்தி அது எதிர் மின்னாற்றல் எதிர் மின்னாற்றல் அதனால் அதை அழிக்கும் சக்தி என்று சொல்லி அதை ஒரு கவித்துவம் ஏனென்றால் அன்றைய நாகரிக மனிதன் புரிந்து கொள்ளும் மொழியில் விஞ்ஞானம் வந்து பதினெட்டாம் தான் வளர்ந்திருக்கிறது ஆனால் ஜோதிஷம் வந்து எல்லா நாகரிகத்திலும் இருந்திருக்கிறது அவர்கள் கவித்துவ மொழியில் அதை ஒரு இப்போது கூட நாம் ஏ ஃபார் ஆப்பிள் என்று ஏன் சொல்கிறோம் அந்த குழந்தைக்கு ஆப்பிள் மனதில் பதியும்போது ஆப்பிளை பார்க்கும் போதெல்லாம் ஏ ஞாபகத்திற்கு வரும் தான் அந்த குழந்தைக்கு ஏ ஃபார் ஆப்பிள் என்று சொல்லப்படுகிறது வெறுமனே ஏ என்று சொன்னால் இந்த உலகத்தில் எங்கேயுமே அது ஏவை பார்க்க முடியாது எங்கேயாவது ஆல்பர்ட் என்ற பேர் உள்ள வாசகம் உள்ள போர்டு இருந்தால்தான் ஏவை பார்க்க முடியும் ஆனால் ஆப்பிள் என்பது எல்லா கடையிலையும் பார்க்க முடியும் ஆப்பிள் என்பது சாப்பிடவும் முடியும் ஆல்பர்ட்டை சாப்பிட முடியாது அப்போது சாப்பிடும்போது இதுதான் ஏ அந்த குழந்தை விளையாடும் போது தெரிந்து கொள்ளும் அப்படித்தான் அவர்கள் எலக்ட்ரானை சிவனாக்கினார்கள் எலக்ட்ரான் மின்னாற்றல் அழிக்கும் சக்தி புரோட்டான் உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி அதை பிரம்மா படைத்தல் சக்தி என்றார்கள் நியூட்ரான் இந்த இரண்டையுமே பேலன்ஸ் செய்கிற ஆக்ட் அது வாழ்வியல் சக்தி வாழ்வை ஊக்குவிக்கிற சக்தி பெர்க்சன் தன்னுடைய மொழியிலே விஞ்ஞான மொழியிலே இதை வந்து ஈலன் வைட்டல் என்றார் ஈலன் வைட்டல் ஈலன் வைட்டல் என்றால் எந்தூசியாசம் எனர்ஜி ஸ்டைல் ஸ்டைல் அதனால்தான் மகாவிஷ்ணு உருவகத்தை மிகவும் அலங்காரத்தோடு ஸ்டைலாக படைத்தார்கள் சிவனை அவ்வளவு ஸ்டைலாக படைக்கவில்லை அவர் எப்போது பார்த்தாலுமே வந்து மண்டை ஓடுகளை வந்து க வந்து கழுத்தில் மாட்டிக்கொண்டு பிணங்களின் சாம்பலை பூசிக்கொண்டு அவர் சுடுகாட்டில் வைத்தார்கள் காரணம் எலக்ட்ரான் என்பது தொட்டா தோட்டாஷா கிடைக்கும் சிவனை தோட்டாஷா கிடைக்கும் ஆனால் பெருமாளை ஷாக் கிடைக்காது அது இந்த இரண்டையும் ஒன்றிணைக்கக்கூடிய வாழ்வியல் காத்தல் சக்தி அதனால் அந்த காக்கும் கடவுள்னு சொன்னாங்க விஷ்ணுவை நாம் விஷ்ணுவை வந்து ஒரு உருவமாக வந்து கற்பனை செய்து கொள்வதால் தான் பிழை வருகிறது நாம் பிற்போக்குவாதிகளாக மாறிவிடுகிறோம் ஆனால் சமயத்துரிவுகள் இதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று சக்திகளையும் மூன்று தலைகளாக மாற்றி ஒரே உடம்பிற்குள் வைத்தார்கள் ஏனென்றால் இன்றைக்கு விஞ்ஞானிகளும் அணுவை பிளக்கும் போது அந்த அணுதான் இந்த மூன்று சக்திகளாக வெளிப்படுகிறது அப்போது ஒரு அணுவிற்குள் இருந்துதான் தான் இந்த மூன்று சக்திகள் வெளிப்படுகிறது அதனால்தான் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆழ்ந்து விஞ்ஞான உண்மையை கண்டறிந்த சித்தர்கள் ஜோதிட முனிபுருங்குவர்கள் இதற்கு தனித்தனி உருவம் கொடுத்தால் நாம் பிற்போக்குவாதிகளாக மாறிவிடுவோம் காரணம் இது ஒரே சக்தி இந்த ஒரே அணுவை போது இது எலக்ட்ரானாகவும் எதிர்மின்னாற்றலாகவும் இருக்கிறது பிறகு அந்த புரோட்டான் உற்பத்தி செய்யும் திறனாகவும் இருக்கிறது பிறகு இந்த இரண்டையும் ஒன்றிணைக்கும் பாலமாக நியூட்ரான் இருக்கிறது ஆக புரோட்டானை பிரம்மா என்று நம்முடைய சமயத்துறைகள் அதனால் தான் கூறினார்கள் அது படைக்கும் சக்தி பிறகு அழிக்கும் போது தான் சிவனுக்கு வேலை அதுவரையிலும் வாழ்வை வந்து நடனமாட செய்வது ஸ்டைலிஷாக வைத்திருப்பது எந்துசியாசமாக வைத்திருப்பது எனர்ஜியாக வைத்திருப்பது விஷ்ணு என்கின்ற அந்த நியூட்ரான் சக்தி இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சக்தி இதுதான் வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் நம்மளை ஆக்கிரமிக்கிறது மரணம் வருவது ஒரு கணத்தில் தானே அதனால் சிவனுக்கு வேலையே கடைசியில் தான் அதனால் அவரை எப்போதுமே தியானத்தில் வைத்து விட்டார்கள் நீ தியானத்திலே மயானத்தில் இரு மயானத்திலேருந்தால் உனக்கு இங்கே வேலை இல்லை வாழ்வு வந்து விஷ்ணுவாகத்தான் இருக்கிறது வாழ்வு என்பது விஷ்ணுவாகத்தான் இருக்கிறது அதனால்தான் புராணத்தில் சிவனுக்கு யாருமே பெண்தர வரவில்லை பிறகு சாவுக்கு யார் தான் பெண் தருவார்கள் எலக்ட்ரான் என்ற எதிர் எதிர்மின்னாற்றலை போய் தொட்டாலே ஷாக் அடிக்குமே அதுக்கு போய் பொண்ணு வேறு கொடுத்து அவளையும் சாவடிக்க முடியுமா அதனால்தான் அவருக்கு பெண் தர யாருமே வரவில்லை பிறகு பிரம்மாவிற்கு கோவிலே இல்லை பிறகு படைத்து முடித்தவுடன் அவருடைய வேலையை முடிந்து விட்டது பிரம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை அவருக்கு எது கோவில் வைக்கணும் ஏன்னா இதுக்கப்புறமா அவர் காக்க போகிறதே கிடையாது வாழ்க்கையை பேலன்ஸ் ஆக்டில் கொண்டு போய் நமக்கு கஷ்டநஷ்டம் வரும்போது நல்ல புத்திமதி சொல்லி அறிவாற்றலை சொல்லி நமக்கு ஓமானங்களை சொல்லி புராணங்களை சொல்லி விஞ்ஞானத்தை சொல்லி நம்மளை தேற்றி விடுவதற்கு உளவில் ரீதியாக தேற்றி விடுவதும் விஷ்ணுதான் பொருளியல் ரீதியாக தேற்றி விடுவதும் விஷ்ணுதான் பிறகு இங்கே அவருக்கு தானே வேலை தான் பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் போச்சு இங்கே சிவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்காமல் போயிட்டாங்க ஆனால் விஷ்ணுவை பார்த்து கோபி ஸ்திரீகள் ஓடி வந்தார்கள் காதல் செய்ய அவருக்கு இந்த பக்கம் ருக்மணி பாமா இது இல்லாமல் வந்து காதலி ராதா இது இல்லாமல் ஆதர்ஷன ஸ்திரீகள்னு சொல்லிட்டு ஒரு பதினாறாயிரம் மனைவிகள் இருக்குது அவர் உடம்பை பாருங்கள் அந்த நவரத்தனம் என்ன அந்த மாலைகள் என்ன இதை நாம் வந்து உருவகப்படுத்தினார்கள் இதை நீங்கள் ஆழ்ந்து கிருஷ்ணன் என்ற மனிதன் உண்மையாக பிறந்தவன் ஆனால் விஷ்ணு என்பவன் உண்மையாக பிறந்த மனிதன் அல்ல கிருஷ்ணன் வேறு விஷ்ணு வேறு ராமன் வேறு ராமனுக்குள்ளும் அந்த விஷ்ணு சக்தி இருக்கிறது உங்களுக்குள்ளும் அந்த விஷ்ணு சக்தி இருக்கிறது எனக்குள்ளும் அந்த விஷ்ணு சக்தி இருக்கிறது அந்த விஷ்ணு சக்தியே என்னை ஈலன் வைட்டல் ஈலன் வைட்டலாக பேச வைத்துக் கொண்டிருக்கிறது எந்தூசியாசமாக பேச வைத்து கொண்டிருக்கிறது எனர்ஜெட்டிக்காக பேச வைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டைலிஷாகவும் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது ரஜினிகாந்திற்குள்ளும் இந்த விஷ்ணு சக்தி இருக்கிறது தான் அவர் ஷைலிஷாகவும் நடிக்கிறார் நடிகர்கள் எல்லாமே ஸ்லிஷாக நடிக்க முடியும் காரணம் அவருள் இடத்தில் வைட்டல் எனர்ஜி இருக்கிறது ஈலன் வைட்டல் எனர்ஜி இருக்கிறது பெர்க்சன் என்ற தத்துவம் எதை சொன்னாரே அந்த ஈலன் வைட்டல் எனர்ஜி என்பது நடிப்பு தொழிலுக்கும் தேவை வாழ்க்கையே நாடகம் இந்த உலகமே நாடகம் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஆறு ஓடுகிறது என்றால் வைட்டல் எனர்ஜியில் தான் ஓடுகிறது எந்தூசியாசமாக ஓடுகிறது அங்கு விஷ்ணுவே ஓடுகிறார் ஒரு நதி ஓடுகிறது ஒரு கடல் அலைகள் ஓடுகிறது எல்லாமே உயிர் துடிப்போடு இருப்பதெல்லாமே விஷ்ணு அம்சங்கள் பிறகு மரண அம்சத்தில் இருப்பதெல்லாமே எதிர்மின்னாற்றலான எலக்ட்ரானுடைய சக்தி அதுதான் சிவன் அதனால்தான் சிவனுக்கு கடைசியது தான் வேலை அதனால் தான் விஷ்ணு ஆலயங்களிலே நவகிரகங்கள் வைக்கவில்லை கரண் நவகிரகங்கள் உங்களை வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடும் ஆனால் இது வந்து வைட்டல் எனர்ஜி இது வந்து ஈலன் வைட்டல் இது வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை நீங்கள்தான் மரணிப்பீர்கள் வாழ்க்கை மரணிக்காது உங்கள் தாய் மரணிப்பால் உங்கள் தந்தை மரணிக்கலாம் உங்களுடைய தாத்தா மரணிக்கலாம் நீங்களும் மரணிப்பீர்கள் மீண்டும் உங்கள் பேரன் வாழ்வான் உங்கள் மகன் வாழ்வான் வாழ்க்கைக்கு வந்து மரணம் இல்லை உங்களுக்குத்தான் மரணம் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் மனிதர்களை உற்பத்தி செய்து கொள்ளும் புழு பூச்சிகளை உற்பத்தி செய்து கொள்ளும் ஓரறிவு முதல் அறிவு வரை உயிரினங்களை உற்பத்தி செய்து கொள்ளும் ஆக எங்கெல்லாம் உயிர் வாழ்கிறதோ அங்கெல்லாம் விஷ்ணு வாழ்கிறார் எங்கெல்லாம் உயிர்கள் வந்து அழிகிறதோ அங்கெல்லாம் சிவனே அழிகிறார் எங்கெல்லாம் உயிர்கள் படைக்கப்படுகிறது அங்கே பிரம்மாவே படைத்தலாகிறார் பிரம்மமே படைத்தலாகிறார் அதனால்தான் இந்த முத்திரி தத்துவம் ஒரு உடம்பிற்குள் மூன்று உருவங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அதை போன்றவன் தான் சனீஸ்வரன் இதுதான் என் ஜோதிட பக்தரான ஈஸ்வர் கேட்ட கேள்வி ஜோதிட ரீதியாக சொல்ல முடியுமா அதோ சொல்லிவிட்டேன் விஞ்ஞான ரீதியாக சொல்ல முடியுமா சொல்லிவிட்டேன் இப்போது மெய்ஞான ரீதியாகவும் சொல்கின்றேன் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Flow, New Number 45, world Number 12, Arunachalam Road, Sari Gramam, Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org